ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் ஹோம்மேட் கேக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 1/2 kg வெனிலா கேக் டெக்கரேஷன் தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 1/2 kg வெனிலா ஸ்பாஞ்ச் எப்படி பண்ணலாங்கிற வீடியோவை நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேங்க. அந்த வீடியோ லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. இந்த 1/2 kg வெனிலா கேக் டெக்கரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா சாக்லேட் ட்ரிப்பிங் நான் கொடுத்துருந்தேங்க. இந்த கேக் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நான் 2 மணி நேரத்துலேயே செஞ்சு டெலிவரி பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. அதனால் சாக்லேட் விப்பிங் க்ரீம்லாம் எடுத்து எனக்கு டபுள் பாயிலிங் மெத்தேடில் வந்து மெல்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லைங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பைப்பிங் பேக்லேயே ஒயிட் சாக்லேட் எடுத்து இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இந்த மெத்தடில் நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு டைம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகுங்க. நம்ம எப்போவுமே சாக்லேட்டு விப்பிங் க்ரீமெல்லாம் எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி அதை கூல் பண்ணுறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு டைம் இல்லைன்னா இந்த மாதிரி மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா அர்ஜெண்ட்டாக கேக் ஆர்டர்ஸ் வரும்போது இந்த மெத்தட் தாங்க நான் யூஸ் பண்ணி சாக்லேட் எல்லாம் மெல்ட் பண்ணி எடுத்துப்பேன். நீங்கள் ஹோம் பேக்கராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அர்ஜெண்ட்டாக கேக் ஆர்டர் வந்துச்சுன்னா இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாக்லேட் எல்லாம் ட்ரிப்பிங் கொடுக்குற மாதிரி கேக் ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஈஸிங்க. இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் 3 நிமிஷம் போல் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துட்டேங்க. மெல்ட் பண்ணி எடுத்த இந்த சாக்லேட்லேயே நான் ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இந்த கேக் கேட்டிருந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் 1 சைடில் ட்ரிப்பிங் இருக்கிற மாதிரியும் அந்த ட்ரிப்பிங்க்கு நேராக ப்ளூ கலர்லேயே ரோசஸ் இருக்கிற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. இந்த 1/2 kg கேக்கை எப்படி க்ரம் கோட் பண்ணி மெயின் கோட் பண்ணி டெக்கரேஷன் பண்ணுற வரைக்கும் நம்ம க்ரீமை மெல்ட் ஆகாமல் யூஸ் பண்ணுறங்கிற வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேங்க. நம்ம மெல்ட் பண்ணி எடுத்த இந்த சாக்லேட்டை நான் இந்த மாதிரி 1 சைடாக ட்ரிப்பிங் மாதிரி கொடுத்துக்கிறேங்க. இந்த ட்ரிப்பிங் மேலே ரோசஸ் மாதிரி வைக்கிறதுக்காக நான் ரோஸ் நெயில் எல்லாம் யூஸ் பண்ணலைங்க. இந்த மாதிரி ஒரு பென் எடுத்துக்கோங்க. இந்த பென் மேலே இந்த மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி நல்லா வரைஞ்சிக்கலாங்க. நான் ஹோம்மேட் கேக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்டேங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்கிங் திங்ஸ் எல்லாம் எதுவும் கிடைக்காதுங்க. நான் நார்மலாக பைப்பிங் பேக்லேயே இந்த மாதிரி க்ரீம் வச்சுட்டு நான் ரோஸ் நெயிலெல்லாம் இருக்காதுங்க. பைப்பிங் பேக்லேயே ரோஸ் பெட்டல் வரைகிறதுக்காக நான் 1 சைடில் கட் பண்ணிடுவேங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பென் வச்சு நான் ரோசஸ் எல்லாம் போட்டு பார்த்தேங்க. நான் கேக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தாங்க வீட்டிலலாம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பென்னு வச்சு நீங்கள் ரோஸ் போட்டு பாருங்கள். ரொம்பவுமே ஈஸியாக வருங்க. ரோஸ் நெயில் வச்சு நம்ம ரோசஸ் போட்டு எடுத்து வைக்கிறத விட இந்த மாதிரி பென்னு வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரோஸ் வந்து நீட்டாகவே எடுத்து வைக்கலாங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பென்னு வச்சு எல்லா ரோசஸையும் செஞ்சு நான் கேக் மேலே எடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த மெத்தடை நீங்கள் கண்டினியூவாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டில் இந்த மாதிரி தான் ரோசஸ் போடணுங்கிற ஒரு தாட்டு வந்துடுங்க. பிகினராக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோசஸ் போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி பென்னு வச்சு நீங்கள் போட்டு பாருங்கள். ரோஸ் போடுறது வந்து ரொம்பவே ஈஸியாக நமக்கு வந்துடுங்க. ரோஸ் நெயில் யூஸ் பண்ணி நம்ம ரோசஸ் போட்டு அதை சிசர் மூலமாக நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கேக் மேல் வைக்கிறதை விடுங்க. இந்த மாதிரி பென்னில் நம்ம ரோஸ் போட்டு சிசரில் எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இந்த கேக் ஸ்பாஞ்ச் பார்த்திங்கன்னா நான் 6 இன்ச் கேக் டீனில் தாங்க நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஹோம் பேக்கராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அர்ஜென்ட் கேக் ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் யோசிக்காமல் தைரியமாக ஆர்டர் எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணலாங்க, முடியாதுன்னு சொல்லிடுறீங்க. நீங்கள் பேக்கிங் கிளாஸ் போய் தான் பேக்கிங்கெல்லாம் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாவே போதுங்க, நீங்கள் பேக்கிங் ஈஸியாக கற்றுக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா மெல்ட் பண்ணி எடுத்த இந்த சாக்லேட்டை 1 சைடில் ட்ரிப்பிங் மாதிரி கொடுத்து அதே கலரில் க்ரீம் வச்சு இந்த மாதிரி ரோசஸ் வந்து அந்த ட்ரிப்பிங் மேலேயே நான் செஞ்சு வச்சுக்கிட்டேங்க. விப்பிங் க்ரீமில் நீங்கள் ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா ஜெல் ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லிக்யூடாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா க்ரீம் வந்து மெல்ட் ஆயிருங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த ரோசஸ் கூடவே லீஃப் போடுறதுக்காக பேக்கில் க்ரீன் கலர் விப்பிங் க்ரீம் ஃபில் பண்ணிவிட்டு பைப்பிங் பேக்லேயே வி ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. லீஃப் போடுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாசில் எல்லாம் தேவையில்லைங்க. இந்த மாதிரி பைப்பிங் பேக்லேயே வி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லீஃப் போட்டுக்கலாங்க. இந்த கேக் ஆர்டர் கொடுத்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க டிசைன் கேட்டிருந்தாங்க. செஞ்சு முடித்ததுக்கப்புறம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இந்த கேக் டெக்கரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். விப்பிங் க்ரீமில் எப்போவுமே கலர் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லைட் கலராக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. டார்க்காக மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதிகமாக நம்ம ஜெல் கலர் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா க்ரீமோட டேஸ்ட்டு மாறிடுங்க. அதனால் ஃபுட் கலர் எப்போவுமே கம்மியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 1/2 kg கேக் டெக்கரேஷனுக்காக க்ரம் கோட் பண்ணி மெயின் கோட் பண்ணி டெக்கரேஷன் பண்ணுற வரைக்குமே நான் பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு தாங்க விப்பிங் க்ரீம் எடுத்திருந்தேன்.
நீங்கள் க்ரம் கோட் பண்ணி மெயின் கோட் பண்ணி நீங்கள் டூட்டி நாசல் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அரைக்கப் அளவுக்கு மட்டும் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க, அதுவே போதுமானதுங்க. இந்த ரோசஸ் மேலேயே ரெயின்போ கலரில் சுகர் பால்ஸ் இருக்கிற மாதிரி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, அதையும் நான் போட்டுக்கிறேங்க. இந்த கேக் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஹாப்பி பர்த்டே விஷஸ் நேம் கூட அவங்க ப்ளூ கலரில் தாங்க கேட்டிருந்தாங்க, அதே மாதிரி அதையும் நான் பண்ணிட்டேங்க. ஹோம் பேக்கர்ஸ்க்கு எப்போவுமே கஸ்டமைஸ்டாக கேக் அட்ரஸ் வர்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு டாஸ்க் மாதிரி தாங்க கொடுப்பாங்க. அந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக கேக் அட்ரஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேங்க. இந்த கேக் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் கேக் டீனில் பேக் பண்ணி எடுத்த கேக் தாங்க. இதோட வெயிட் பார்த்துடலாம். இந்த 1/2 kg கேக்கான பேட்டர் ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 முட்டை, 1/2 கப் மைதா, 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதெல்லாம் வச்சு தாங்க நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். இந்த கேக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 706 கிராம் இருக்குங்க, நமக்கு 1/2 kg மேலேயே இருக்குங்க. இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக கேக் அடைச்சு எடுத்து நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே ரிவ்யூ கிடைக்குங்க. ரிவ்யூ கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு அடுத்தடுத்து ஆர்டர்ஸ் கிடைக்குங்க. இந்த 1/2 kg கேக் டெக்கரேஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெக்கரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் கஸ்டமர் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால நான் 15 மினிட்ஸ் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா பரவாயில்லைங்க, நீங்கள் டெலிவரி பண்ணிடுங்க, கஸ்டமர்கிட்ட சொல்லிடுங்க. ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேக் கட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிடுங்க, அவங்க கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நான் எப்போவுமே என்னோடய கேக்ஸை பேக் பண்ணி கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஜெல் கலர் பென் வச்சுட்டு விஜய்ஸ் ஹோம்மேட் கேக்ஸ்னு நான் பென்னிலே எழுதி கொடுத்துருவேங்க. நான் இதுக்காக ஸ்டிக்கர்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேங்க, லோகோ டிசைன் வச்சு ஸ்டிக்கர்ஸ்லாம் நான் எதுவும் ரெடி பண்ணலைங்க. இந்த மாதிரி பென் வச்சு விஜய்ஸ் ஹோம்மேட் கேக்ஸ்னு நான் எழுதி கொடுத்துருவேங்க. கேக் பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க, நீங்கள் கேண்டில் நைஃப் எல்லாம் வச்சது போக ஸ்பேஸ் இருக்குங்க, அதில் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க.